இந்த செய்தியை வழங்குபவர்கள் போகோலேண்ட் வழுதாவூர் ரோட் உஸ்தேரி பத்துக்கண்ணு புதுச்சேரி. Ravi Colors. இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னோவேஸ் எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், நைட்டிஸ், நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குரு பெயர்ச்சி விழா ஏப்ரல் மாதம் 22 இரவு 11:27 நடைபெற்றது. குரு மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசித்தார். அதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றது. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் சிறப்பு பூஜையில் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இதனையொட்டி கருவடிக்குப்பம் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் சனிக்கிழமை மாலை 6 கலச பிரதிஷ்டையுடன் குரு பெயர்ச்சி விழா தொடங்கியது. 8 கணபதி ஹோமம், நவகிரக ஹோமத்தை தொடர்ந்து 10 குரு பகவானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் குரு பெயர்ச்சியையொட்டி 11:27 குரு பகவானுக்கு மகா தீபாரதி நடைபெற்றது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நேரு வீதியில் பிரசித்தி பெற்ற கைராசியான தங்க நகை விற்பனை நிறுவனமான முத்து கோல்ட் ஹவுஸில் அச்சய திருதியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு விற்பனையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் வளர்ப்பிலையில் வரும் திருதியை அச்சயர் திருதியாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாளில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் பல நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம். ஆகையால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது, புதிய பொருட்கள் வாங்குவது என பல நன்மை தரும் விஷயங்களை மேற்கொள்வதும் வழக்கம். அதிலும் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதிலும் மக்கள் ஆர்வம் காட்டுவர். இந்நாளில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஆண்டும் அச்சய திருதியின் அந்நாளில் அதனை வாங்குவர். இந்த ஆண்டு அச்சய திருதியின் அந்நாள் ஏப்ரல் 22 கொண்டாடப்பட்டது. இந்நாளில் புதுச்சேரி நேரு வீதியில் பிரசித்தி பெற்ற தங்க நகை நிறுவனமான முத்து கோல்ட் ஹவுஸில் சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டது. இந்த சிறப்பு விற்பனையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் பொருட்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். மேலும் புதுச்சேரியில் நம்பிக்கை, நாணயம், கைராசிக்கு பெயர் போன முத்து கோல்ட் ஹவுஸில் பாரம்பரியமான அச்சய திருதியின் அந்நாளில் வழக்கமான வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். நேரு வீதியில் உள்ள முத்து கோல்ட் ஹவுஸில் தரைதளம் மற்றும் முதல் தளத்தில் தங்க ஆபரணங்களும், 2 வெள்ளி பொருட்களும் வைக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் சிரமமின்றி அனைத்து பொருட்களையும் பார்வையிட்டு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருந்தது. தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் மட்டுமன்றி இங்கு வைரம், பிளாட்டின நகைகளுக்கும் தனி பிரிவு அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முத்து கோல்ட் ஹவுஸில் விற்பனை செய்யப்படும் ஆரம், நெக்லஸ், மோதிரம் உள்ளிட்ட பொருட்கள் தனித்துவமான டிசைன்களில் கிடைப்பதால் மக்கள் திருப்தியுடன் பொருட்களை வாங்கிச் சென்றனர். வெள்ளியில் பூஜை பொருட்கள், சாமி சிலைகள், பரிசு பொருட்கள் என பல்வேறு வகையான வெள்ளி பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடனும் ஆர்வமுடனும் இங்கு வந்து செல்கின்றனர். புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள கிறிஸ்து பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற 16 விழாவில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்களது பெற்றோர்களுடன் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 16 விழா கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் எஸ்ஆர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார், கல்லூரியின் கூடுதல் இயக்குநர் குமரவேல் அவர்களும் இணைந்து கல்லூரி ஆண்டு இதழினை வெளியிட அதனை விஜய் தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் பாலா மற்றும் ராஜவேல் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். கல்லூரி முதல்வர் சிவக்குமார் கல்லூரியின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார். மேலும் இவ்விழாவில் 2021-22 கல்வியாண்டில் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கும், சிறப்பாக பணிபுரிந்து அதிகப்படியான தேர்ச்சி வழிகாட்டினை அளித்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழாவின் இறுதியில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்கள், அனைத்து துறைத் தலைவர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முதலாம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர் சந்துரு தேவக்கண்ணன் வரவேற்புரை வழங்க ஆங்கிலவியல் துறை பேராசிரியர் லதா நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பள்ளித்தென்னல் ஊராட்சிக்குட்பட்ட பூஞ்சோலைக்குப்பம் பகுதியில் குடிநீர் குழாய் பதிப்பதற்கான தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடக்கோரியும் குடிநீர் வழங்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிகாரியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட பள்ளித்தென்னல் ஊராட்சிக்கு உட்பட்டது பூஞ்சோலைக்குப்பம் கிராமம். இந்த கிராமத்தில் குடிநீர் குழாய் பதிப்பதற்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அதிகாரிகளின் உத்தரவின்படி ஊழியர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பள்ளம் தோன்றியுள்ளனர். தொடர்ந்து 6 நாட்கள் ஆகியும் குடிநீர் குழாய் பதிப்பதற்கான எந்தவித அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. அப்பகுதி மக்களுக்கும் குடிநீரும் வழங்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் வார்டு கவுன்சிலரிடம் சென்று கேட்டபொழுது தாமதமாகத்தான் பணி நிறைவு அடையும் என்றும் முறையான பதில் அளிக்காமல் சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இதற்கு உடனடியாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி.